வணக்கம், இது நம்ம ஆதி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான குடல் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்களும் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டுக்குடல் வறுவல் பண்ணுறதுக்கு ஆட்டுக்குடலில் நல்லா ரெண்டு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து அதுலேயும் ஒரு தடவை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தா இந்த ஆட்டுக்குடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகம், கால் ஸ்பூன் பெப்பர் பவுடர், பொடியை நறுக்குன்னா சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நாலஞ்சு விசில் விட்டதுக்கப்புறம் குடல் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வறுவல் பண்ண ரெடி பண்ணிக்கலாம். வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். குட்டி தக்காளியை அதையும் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் போட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். இப்போ வாங்க வறுவல் பண்ணலாம். ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானவொடனே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு உறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நறுக்கிய தக்காளி சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த இந்த குடலை தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். குடல் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா குடலில் இறங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குடல் வேக வச்சு வச்சுருந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலாஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும், ஆயிலாக நல்லா திரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கருவேப்பிலை சேர்த்து நம்ம அப்படியே கிளறும் போது குடல் வந்து நல்ல மனமாக இருக்கும். இந்த குடல் வந்துட்டு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குடலோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், எண்ணெயில் நல்லா திரிஞ்சு குடல் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், எம்மியான குடல் வறுவல் ரெடி. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குடல் வறுவலோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.